வளமுடன் வெல்கம் டு ஸ்ரீயஹாஷினி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வச்சு டக்குன்னு நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் வந்து செஞ்சிடலாங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம வந்து குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி இந்த மாதிரி நான் கட்டக்கட்டமாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம இப்படி வறுத்து நம்ம யூஸ் பண்ணுற போது நல்லாவே ஒரு டேஸ்ட் வந்து வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் நம்மளுக்கு கிடைக்குங்க. இது எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆனப்புறம் நம்ம வந்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். திரும்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க. 2க்கு 1 வெங்காயம் வந்து போதுமானது. இது நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க. ஜீரகத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரையும் வந்து நம்ம வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது எல்லாமே சுத்தமாக வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மசாலா கூட எல்லாத்தையுமே வந்து உருளைக்கிழங்கை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது வந்து டக்குன்னு செய்யக்கூடிய வந்து ஒரு ரெசிபி தாங்க, சைட் டிஷ் ரெசிபி தாங்க. கொஞ்சமாக மல்லித்தலை தூவி நம்ம வந்து 1 விசிலில் 2 விசில் வந்து விட்டுக்கலாங்க. குக்கர் போட்டு மூடியாச்சுங்க. இப்போ 2 விசில் கழித்து ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான டக்குன்னு வந்து சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இது வந்து பிரியாணி, புலாவ், அப்புறம் சப்பாத்தி, தோசா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இது சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.